ஆண்டவர் மீட்பெறும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த அருமையான லெந்து காலங்களிலே நாம் ஆண்டவருடைய சிலுவையை குறித்து சிந்திக்க தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது நாம் சிலுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் சிலுவையை அறிவிக்க கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். லூக்கா 14:27 தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு அழிக்கப்பட்ட கிருபைகளை இரக்கங்களை உணர்ந்தவளாக 1 Corinthians 1:17-18 சொல்லும் பொழுது ஆக்கியோன் இப்படி சொல்கிறார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அவர் செய்த தியாகங்களை நினைக்கிறவர்களாக பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் பின்னாக வரக்கடவன் என்று சொன்னார். ஆகவே சிலுவை சுமக்கவும் சுவிசேஷம் சொல்லவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. மத்தேயு 10:38 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாத ஒருவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்று சொல்லி லூக்கா 14:27 நாம் வாசிக்கிறோம். வாலிபனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும் அவன் நான் எல்லாவற்றையும் கை கொள்கிறேன் என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் கேட்ட அந்த வார்த்தைக்கு, இதோ நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற அந்த மலைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்றார். நான் இஸ்ரேல் தேசத்துக்கு செல்லும் பொழுது அந்த கொல்கதா மலையை காணும் பாக்கியம் எனக்கு வந்தது. அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது, இதோ கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தலம் ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டை போல இரண்டு பள்ளமான கண்கள், ஒரு மூக்கு, ஒரு வாய் இருப்பது போல அப்படியே ஒரு பாறை அங்கே இருக்கிறது. அதைத்தான் கபாலஸ்தலம் என்று சொல்கிறார். கபாலம் போல் இருக்கிறபடியினால் கபாலஸ்தலம் என்று சொல்கிறார். அந்த கொல்கதா மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்று தன்னுடைய இன்னுயிர் நீத்தார். தமது இரத்தத்தால் நம்மை துப்பவாக்கினார். தம்முடைய இரத்தத்தால் பிதாவாகிய தேவனுக்குள்ளாக நம்மை ஒப்புரவாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 1 Johannes 1:7 தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு துப்புரவும் ஒரு ஒப்புரவும் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலும் சிலுவை பாடுகளினாலும் இந்த மனித குலத்துக்கும் தேவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக அந்த தியாகத்தின் நிமித்தம் இந்த மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் அறிந்திருக்கிறபடி மெய்யாகவே ஒரு மேன்மையான சுத்திகரிப்பு, ஒரு இணைப்பு உண்டாவதற்கு சுத்திகரிப்பு தேவை. நாம் அறிந்திருக்கிறபடி அந்நாட்களில் ஈயம் பூசுகிறவர்கள் நவச்சாரம் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருளை வைத்து ஈயம் பூசுவதற்கு முன்பாக அதை சுத்திகரிப்பார்கள். அதில் இருக்கிற மக்கு மாங்கு எல்லாம் அகன்று அழிந்து ஒளிந்து போகத்தக்கதாக பூசப்படும் ஈயம் அந்த பாத்திரத்தில் நன்றாக ஒட்டி கொள்ளும்படியாக முதலாவதாக நவச்சாரம் என்ற பொருளை பூசுவார். அப்பொழுதுதான் இவர்கள் பூசுகிற ஈயம் அதிலே ஒட்டிக்கொள்ளும், அவர்கள் விரும்புகிற காரியம் அங்கே நிறைவேறும். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் இந்த மனுக்குலத்தின் பாவத்தை
நீக்குவதற்காக ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதுதான் யோவான் சொல்லி காட்டுகிறார். ஒன்று யோவான் 1:7, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கும் ஒரு மேன்மையான ஒரு பொருள்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மாத்திரமல்ல, எபேசியர் 2:16, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினா என்று வாசிக்கிறோம். ஆகவே முதலாவதாக துப்புரவு, அதன் பிறகு ஒரு ஒப்புரவு. இந்த துப்புரவும் ஒப்புரவும் எப்படி கிடைத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இந்த மனுக்குலத்துக்கு கிடைத்தது. அதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மாத்திரவலன் இந்த மேன்மையான துப்புரவையும் ஒப்புரவையும் செய்வதற்காக ஆண்டவர் நமக்காக செய்த காரியம் என்ன? பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார். ஆம், என கண்பான தேவஜனமே, இறக்கி வைக்க முடியாத நிலையிலே நாம் கிறிஸ்துவுடைய கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கப்பட்டு வாழ வேண்டுமானால் சிலுவை நம்மை விட்டு அகலக்கூடாது. கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாக நாம் சிலுவையை விட்டு அகன்று போகாத வண்ணமாக அது அறையப்பட்டதாக இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் பெருமை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்கிறார். ஆகவே முதலாவதாக இந்த சிலுவையிலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை. எத்தனையோ சிலுவை உலகத்தில் இருக்கிறது. நெடுக்க ஒரு கட்டையை வைத்து குறுக்க ஒரு கட்டையை வைத்து விட்டால் அது சிலுவை ஆக மாறிவிடுகிறது. சிலுவை அடையாளம் என்று சொல்கிறோம். அது அந்நாட்களிலே பரிகாச சின்னத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. குற்றவாளிகளை தண்டிக்கும் ஒரு தூக்கு மேடையாக இருந்தது. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவையிலே இரத்தம் சிந்தி மனுக்குலத்தின் பாவத்தை மீட்டு கொண்டபடியினாலே அது புனிதம் பெற்று சிலுவை ஓர் புனித சின்னம் என்று நாம் இன்று பாடி செல்கிறோம். ஆகவே முதலாவதாக நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு அறையப்பட்ட ஒரு மேன்மையான சிலுவை. இரண்டாவதாக அங்கே அப்போஸ்தலன் சொல்கிறார், இதோ அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இந்த உலகம், முதலாவது கிறிஸ்து அறையப்பட்ட ஒரு சிலுவை, இரண்டாவதாக இந்த உலகம் அறையப்பட்ட ஒரு சிலுவை. அப்போ உலகம் அங்கே இருக்குது, சிலுவை அங்கே இருக்குது. உலகம் சிலுவையை தொட முடியாது, சிலுவையில் இருக்கிற உலகத்தை தொட முடியாது. ஆகவே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் உலகம் எனக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் அதை தொட முடியாது, அது என்னை தொட முடியாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். வெற்றி வீரராக சிலுவையிலே ஜெயம் எடுத்து கொடுத்த ஆண்டவர் என்னில் உங்களில் விரும்புகிற காரியம் என்னன்னா, இதோ நாம் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை, உலகம் அறையப்பட்ட ஒரு சிலுவை. மாத்திரமல்ல, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ நான் உலகத்தை தொட முடியாது, உலகம் என்னை தொட முடியாது, கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். 3 சிலுவைகளை பார்த்தோம். கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை, உலகம் அறையப்பட்ட சிலுவை, நான் அறையப்பட்ட சிலுவை. இந்த 3 விதமான நிலைகளிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டதால் எதிர்த்து பேச முடியாது. ஆகவேதான் மத்தேயு 26:63 வாசிக்கிறோம், இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவர் பேசாமல் இருந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, சிலுவை உலோகத்தினால், பொன் வெள்ளி எனும் பலவிதமான உலோகங்களால், மரத்தினால் செய்து
மார்பருகே தொங்கப்பட்டு அலைகிற ஒரு வாழ்க்கை அல்ல. சிலுவையை பின்னாக வைத்து சிலுவையை சுமக்கிற ஒரு வாழ்க்கை, துன்பங்களையும் துயரங்களையும் கிறிஸ்துவுக்காக சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சிலுவையை உலோகத்தால் செய்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு அலைகிற காரியம் இல்லை. அது தோளிலும் முதியிலும் வைத்து சுமக்க வேண்டிய ஒரு மேன்மையான காரியமாக இருக்கிறது. நான் ஒருமுறை ஒருவர் சொல்ல கேட்டேன், கேரள ராஜ்யத்திலே அந்நாட்களிலே பட்டையை பிடித்து கல் குடிப்பதற்காக சிலர் சென்று கல் குடிப்பாராம். அப்படி கல் குடிக்க போகும்போது அவர் குனிந்த உடனே அவர் கழுத்திலே மாட்டியிருக்கிற சிலுவை, கயிறோடு மாட்டியிருக்கிற சிலுவை, இவர்கள் தங்களுடைய உதறுகளை அந்த பட்டையில் வைப்பதற்கு முன்பாக இந்த சிலுவை போய் அந்த கல்லுக்குள்ளே விழுந்துருமாம். உடனே அவர்கள் அதை எடுத்து பின்னால் போட்டுக்கொண்டு கல்லை குடித்து எழும்புவாரலாம். பரிதாபம். அவ்விதமாக சிலுவையில் ஏற்பட்ட இயேசுவை வெளிப்படுத்தப்படுவதால் நிச்சயமாக ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக சிலுவைக்கு பகைஞராக நாம் வாழும் பொழுது ஒருவரும் என்னிடத்தில் வர முடியாது, ஒருவரும் நம்மிடத்தில் வர முடியாது, ஒருவரும் தேவனிடத்திலும் செல்ல முடியாது. என கண்பானவர்களே, மிகுந்த எச்சரிக்கையோடு எபேசியர் 2:16 நாம் வாசிக்கிறபடி பகையை சிலுவையினால் கொன்றார். இந்த மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் இன்று நம்மை விரும்புகிறார். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன், பகையை சிலுவையினால் கொன்று தீர்ப்பேன். ஆண்டவரே, நீர் எப்படி கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே தாழ்த்தி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்னை தெரிந்து கொண்டீரோ, அதை உணர்ந்தவனாக நான் வாழத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஏனென்றால் ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார். நம்மையும் உயர்த்துவதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். இந்த அருமையான வசந்த காலம் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிற இந்த லெந்து காலங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? ஆண்டவருக்காக, ஆண்டவர் நமக்காக தூக்கி சுமந்த சிலுவையை சிந்திக்கிறவர்களாக, சிலுவையை தியானம் செய்கிறவர்களாக, சிலுவையிலே கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற மேன்மையான காரியங்களை அறிந்தவர்களாக, ஆங்கிலத்திலே சொல்வார்கள், நோ க்ரௌன் வித்தவுட் கிராஸ், உனக்கு முடிசூட்டப்பட வேண்டுமா, நீ கிரீடம் அணிய வேண்டுமா, சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை, வித்தவுட் க்ரௌன் நோ கிராஸ், வித்தவுட் கிராஸ் நோ க்ரௌன், சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை அல்லது கிரீடமும் இல்லை என்று பொருள்படும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ரோமர் 6:6 வாசிக்கிறோம், கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம், ஆசை இச்சைகள் அறையப்பட்டதாக சிலுவையில் பழைய மனிதனை அறையப்பட்டவனாக நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் சிலுவை மேன்மை பாராட்டப்படும். நாம் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே செய்த தியாகங்களை கடைபிடிக்கிறவர்களாக, அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டே அவருக்கு சொல்லுகிறவர்களாக நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக கர்த்தர் அதன் மூலமாக மாபெரும் ஒரு மன்னிப்பை ரட்சிப்பை பிறருக்கு உருவாக்கி கொடுப்பார். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லும் பொழுது 3 விதமான சிலுவையை நான் சொன்னேன். இயேசு அறையப்பட்ட சிலுவை, உலகம் அறையப்பட்ட சிலுவை, நான் அறையப்பட்ட சிலுவை. இந்த 3 சிலுவைகளையும் நாம் சற்று தியானித்து பார்த்தால், சிலுவையில் அறையப்பட்டு எதிர்பேச முடியாமல் இருந்த இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வெளிப்படுத்தப்படுவதால் ஜனம் ரட்சிக்கப்படுகிறது. கலாத்தியர் 3:1 வாசிக்கிறோம், புத்தியில்லாத கலாத்தியரே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக வெளிப்பட்டிருந்தாரே, இதை அறிந்து கொள்ளாத வண்ணமாக உங்கள் மனதை கெடுத்தவன் யார் என்று கேட்கிறார். மாத்திரமல்ல, குலோசியர் 1:20
சிலுவையில் சிந்தின இரத்தத்தாலே சமாதானம் கிடைக்கிறது. பாவமன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கொலோசே 2:14-15 சிலுவையிலே உலகம், மாமிசம், பிசாசு இவற்றின் மீது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சிலுவையை கூறும்போது அது இயேசு அறையப்பட்ட சிலுவையாக மாத்திரம் இருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கூறும்போது பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சிங்காசனம் தரும் சிலுவை, இந்த மேன்மையான சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இந்த சிலுவையை குறித்து சொன்னால் சிலருக்கு அது பைத்தியமாக இருக்குது, எனக்கு வேறு வேலையே இல்லையா, சிலுவையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று. சிலுவையில்தான் மானுடத்தின் மீட்பு இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம். சிலுவைகள், நான் முன்பாக கூறியது போல கழுத்தில் கிடக்கும் சிலுவை பின்னாக எடுத்து போட்டுவிட்டு கல் அருந்துவது வாழ்க்கை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்த நிலைக்கு நாம் தள்ளப்போகும்போது அது நிச்சயமாக பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. சிலுவைக்கு பகைஞராகிறோம் என்று பார்க்கிறோம். முதலாவதாக, ஏதேனிலே ஒரு மரம், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி மரம். அதற்கு பின்பாக நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படுவதற்கு கோப்பேர் என்று சொல்லப்படுகிற ஒரு மரம். நித்தியத்திலே ஒரு மரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:7 அது ஜீவ விருட்சம். மரத்திலே ஆரம்பித்து மரத்திலே முடிகிற ஒரு மனித வாழ்க்கை தான் நாம் வாழ்கிற வாழ்க்கை. அதிலே தேவனற்றவர்களாக நாம் வாழக்கூடாது. எபேசியர் 2:12 நாம் வாசிக்கிறோம், சிலுவை மரம், நன்மை தீமையறியே தக்க ஒரு மரம், சிலுவை மரம், நித்தியத்திலே ஜீவ மரம், ஜீவம் விருட்சம். இவை யாவும் நிச்சயமாக மனிதனுடைய வாழ்க்கையை அடுக்கடுக்காக வர வேண்டியதாக இருக்கிறது. வாழும் பொழுதும், மாளும் பொழுதும், நித்தியத்திலே ஆளும் பொழுதும், இவை மூன்றும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே உணர்ந்தவர்களாக எபேசியர் 2:12 தேவனற்றவர்களைப் போல வாழாத மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் ஆண்டவருக்காய் வாழ்வோம். கர்த்தர் அதை விரும்புகிறார் என்றால் ஆண்டவர் சிலுவையின் மூலமாக மாபெரும் மீட்பை, இரட்சிப்பை மனுக்குலத்துக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். உணர்ந்தவர்களாக இந்த நாட்களிலே ஆண்டவரே, சிலுவை சுமக்கும் முன்பாக அதோடு கூட நாம் இணைந்தவர்களாக கர்த்தருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்கிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நான் சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். சிந்திப்போம், செயல்படுவோம். நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையை சுமக்கிறவர்களாக வழிநடப்போம். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மகா கிருபையும் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த ஜீவனுள்ள பரமபிதா, சிலுவை சுமந்து சென்று தம்முடைய ஜீவனை கொடுத்த கர்த்தாவே, நாங்களும் எங்களுடைய சிலுவையை அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் என்று சொன்ன உடைய மாபெரும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, சிலுவை சுதமந்தவர்களாக உமக்கு பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சிலுவையிலே நீர் எங்களுக்கு சம்பாதித்து தந்த மேன்மையான ரட்சிப்பு மீட்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே, உணர்ந்தவர்களாக உண்மையோடு உத்தமத்தோடு உம்மை பின்பற்றி வாழ உதவி செய்யுங்க. உலகம் சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நாங்கள் சிலுவையில் அறை கொண்டிருக்கிறோம், எங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் அறை கொண்டிருக்கிறார் என்ற மூன்று சிலுவைகளை குறித்து நித்தியத்துக்கு ஆண்டவரே அது நிச்சயத்தை கொடுக்கத்தக்கதான நிலையை பெறத்தக்கதாக, உணர்ந்தவர்களாக உமக்கென்று வாழத்தக்கதாக
எங்களுக்கு அருளப்பட்ட சிலுவையை நான் சுமந்து உங்களுக்கு பின்னாக வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிலுவை தான் மோட்சம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. உணர்ந்தவர்களாக கத்திருக்கின்ற வாழத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் தம்முடைய கிருபையின் தூய இரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக சிலுவையிலே சம்பாதித்த அந்த மாபெரும் ரட்சிப்பை எனக்கும் எங்களுக்கும் நாங்கள் அறிவிப்போருக்கும் ஆண்டவரே, சிலுவையை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன் என்று அருமையான அப்போஸ்தலன் சொன்னது போல நாங்களும் விதமாக சொல்லி செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையின் இரத்தத்துக்குள் காத்துக்கொள்ளுங்க. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவசனங்கள் உண்டு. உடைய கிருபின் கரத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவின் இன்ப நாமத்திலே தம்முடைய பாதம் அணிந்து கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.